ஹாய் அன்பு, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த நியூஸை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இல்லை, ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் நிறைய கேட்டுட்ருக்கோம். இதுவும் அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் தான். என்னன்னா, வடிவேல் பாலாஜி அண்ணா வந்துட்டு எனக்கு குளமா கோகிலா படத்துல எப்போ நடிச்சிருந்தாரு. அதை தாண்டி அதுக்கு முன்னாடிலே எனக்கு எங்கள் டீமோட பயங்கர க்ளோஸ் அவர். ஏன்னா சுட்டியோ இருந்தானே, எங்கள் காட் ஃபாதர் சுட்டியோ இருந்தானா இருக்கா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அவர் மேரேஜுக்குலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அஜார் அண்ணா, ஆதர் அண்ணா, அவங்க ராகுல் ரோபோ சங்கர் அண்ணா எல்லாருமே ஒரு கேங் மாதிரி எங்கள் டீம் ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஸோ கொஞ்சம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, லைக் நான் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அவர் பாஸ்ட் 15 டேஸாக வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னால லைக் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. பட் இது வந்து யாருக்குமே அவ்வளோவா தெரியல. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்த 15 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஏதாவது? இல்லை, எனக்கு எதுவுமே தெரில. ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே தெரில. இந்த நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு குரூப்பில். எங்கள் எல்லாருக்குமே ஷாக்கு. லைக் ஃபேக்காக இருக்குமோ கூட யோசித்தோம். ஆனால் இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. 15 டேஸ் உடம்பு சிலம்பு இருந்தார் அப்படிங்கிறது எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு இல்லை. லைக் சும்மா பேசி எனக்கு காம்படிஷன் சும்மா பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கூட நான் காதல கூட கேட்கல அந்த விஷயத்த. திடீர் இறந்தாங்க என்னாச்சு அப்படிங்கிறது, அவங்க 15 டேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு, பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ கோலம்மா கோகிலால ஒரு சீன்ல வந்தாலுமே அந்த சீன் வந்து மனசுல நிக்கிற மாதிரியான ஒரு சீன்ல வந்து உங்க கூட வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட நடிச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னன்னா தெரியும், எனக்கு அவர் தான் பண்ண போறாங்க தெரியல. அந்த ரோல் அன்னைக்கு காலைல போனதுக்கு அப்புறம் ரயில் பாலாஜி வந்திருக்காங்க அப்படின்னா, அப்படியே அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். ரொம்ப கேஷுவலா கேரளாலாம் இல்லாம சும்மா ஒரு வீட்டு வாசல்ல அண்ணன் உட்காந்து நேக்க போட்டிருந்தேன். நான் அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், பாணி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், நீங்க தான் பண்ண போயிடலாம். ஆமா ஆமா, அப்படின் சொல்லு. நான் முன்னாடி முன்னா ஷூட் போயிருந்தேன். ஸோ அதனால அன்னைக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால அப்புறம் கேட்டிருந்தேன், பேசிட்டு இருந்தோமா இந்த மாதிரி இருக்கு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஷூட் போகும்போதே நிறைய லைக் எப்படி சொல்றது, ஒரு சில மேனரிசம்லாம் டிரெக்டர் ஒன்று சொன்னாங்கன்னா, வரைய பாலாஜினா ஒண்ணு இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ற தம்பி, நீ இப்போ திரும்பி போகும்போது இதை சொல்லிட்டே போ, இதை இந்த மாதிரி பண்ற தம்பி, இந்த மாதிரி போகணும். நான் டேக் வாங்கினா அவர் டேக்கே வாங்கல, பட் அவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதை அவர் சொல்லி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, பட் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா ஓகே, இதை இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் நல்ல நல்ல மெமரிஸ் தான். ஏன்னா அவர் 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 ரோலை பண்ணி போயிருக்கலாம், பட் ஆனால் இது பண்ண இது 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 பண்ற தம்பி, இந்த மாதிரி இந்த இந்த ஹைப்பர்ல பண்ண அப்படின்னா நான் பண்ற விஷயங்களை சிரிச்சார் அவரு. அந்த பொண்ணு பாக்குற சீன் ஆப்வியஸ் எல்லாமே புரிஞ்சு, அதுல அவர் பயங்கரமா ஸ்பாட்லயே பயங்கரமா என்கரேஜ் பண்ணி பயங்கரமா சிரிச்சாரு, ஒரு மோட்டிவேட் பண்ணது பயங்கரமா. அதான் அந்த குட் சோல் எல்லாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு நாள்லயே ஃபர்ஸ்டேவே அதை பண்ணாங்க அப்படிங்கும் போது ஹி சம்திங் டிஃபரெண்ட். அவர் நடிக்கிற ஒரு சீன்ல கூட இருக்கவங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு அது எல்லாருமே வராது. ஸோ அந்த குவாலிட்டியை நான் பயங்கரமா வேந்து பார்த்த குவாலிட்டி. இனிமேல் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்றப்போ எல்லாருக்குமே மனசுல வந்து ஒரு பாரமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க அவரோட டேலண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு அட்மயர் பண்ணிக்கிறீங்க அவரோட டேலண்ட்? என்னன்னா லைக் நம்ம இப்போ வீடியோ பண்றோம்னா ஸ்கிரிப்ட் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பண்ணி எடிட்ல பண்ணி இவ்வளவு விஷயம் பண்றோம். பட் ஸ்டேஜ்ல அன்பிரிப்பேர்டா வந்து ஒரு விஷயத்த அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஆம்பி அந்த எனர்ஜியை வச்சு ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சிரிக்க வைக்கிறாருன்றது அது ஒரு கண்டிப்பா பயங்கரமா டேலண்ட் தான். அது எல்லாருக்குமே அது கண்டிப்பா இருக்காது. நேரங்கள்ல நான் வந்து வேலூர் பாலாஜி நான் கவுண்டர்ஸ் வந்துட்டு ரசிச்சிருக்கேன் ரொம்ப. லைக் என்ன, அவர் அவர் சில இடங்கள்ல அவர் அவரை தாழ்த்திக்கிட்டு சில கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, அவர் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நான் பாத்துருக்கேன், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப நார்மலா ப்ரிப்பேர்டா எதுவுமே இருக்காது, மிமிக்ரி வாய்ஸ் பெருசா பேச மாட்டாங்க. ஆனா அவர் ஒரு ஹியூமர் சென்ஸ் அது வந்து ஒரு அதிர் இதெல்லாம் லைக் அவர் வந்தாருனாலே ஒரு கண்டென்ட் கிடைக்கும், ஒரு கண்டென்ட் இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பண்றோம். கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் ஆக்சுவலி ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஷோஸ் கிடைக்காம, ஷோஸ் இல்லாம, ஏர்ன் பண்ண முடியாம இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்காங்க. ஈவன் வடிவேல் பாலாஜி அவர்களுமே அந்த ஒரு டிப்ரெஷன்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 6 months இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க? நீங்க ஏதாவது அந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த 6 months ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் விஷயம், 24/7 பிஸியா இருந்த ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ரெண்டு ஒரு 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 3 months வீட்லயே வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா அவங்க அவங்களுக்கு அதுதான் லைக் வெளில போய் அவங்களுக்கு வீட்டுல எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனா வெளில போய் வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பார்க்கும் போது அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இதுதான். ரொம்ப பிஸியா இருந்தவங்க ஒரே இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, லைக் நான் இப்படி என்ன யோசிச்சுக்கிட்டேன், நம்ம மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆகி நிக்கல, வேர்ல்டே ஸ்டாண்டர்ட் ஆகி தான் நிக்குது.
சோ இந்த இடத்துல இப்போ நான் போயிட்டேன் அவங்க வரல அப்படின்னா யாருக்குமே எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதுல நான் மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே இங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தாங்க. 6 மாசம் லாக்டவுன்ங்கிறது எல்லா ஆர்டிஸ்டுமே வேலைக்கு வேலை பண்ணாலும் பண்ணாட்டியும் காசுங்கிற இடத்துல நம்ம இல்ல, வேலை பார்த்தாதான் காசுங்கிற இடத்துல நம்ம இருக்கும், வேலை பார்த்தா சாப்பாடுங்கிற இடத்துல இருக்கும். டிப்ரெஷன் நம்மளோட நம்மளை சுத்தி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கடவுள் ஃபேமிலி தான் பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. சோ ஈரோடு மகேஷ் அவர்கள் கூட ரவீந்திரன் சார் இன்டர்வியூல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ரொம்ப பணம் வச்சிருக்கிறவங்க கிடையாது, ரொம்ப பணக்காரங்க கிடையாது, புகழ் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட காசு இருக்குன்றது கிடையாது, நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ நீங்களும் ஒரு சின்ன ஆர்டிஸ்டா இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க. சோ இப்ப வெளியில இருந்து பாக்குறப்ப நீங்க எல்லாம் ரொம்ப பணம் வச்சிருக்கீங்க, ரொம்ப இதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியுது இவங்களுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா, அது எப்படி சொல்றது, அவங்களுக்கு நமக்கு எப்போதுமே நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஒரு கார் வாங்கினா ரொம்ப பயமா, எப்படி அவங்க கார் வாங்கினா அப்படின்னு யோசிப்போம். சோ ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க யாரும் பாக்க மாட்டாங்க. சோ அதேதான் லைக் எப்படி சொல்றது, வெளில இருந்து பாக்கும்போது நாங்க அப்படிதான் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். லைக் வேலைக்காக சில இடங்கள்ல சில மூமொழியில போட்டுதான் ஆகணும், அந்த மூமொழியில ஆர்டிஸ்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. அதே சமயத்துல அதை வந்து பப்ளிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்குமே. ஏன்னா அவங்களை புரிஞ்சுக்க சொல்றதுங்கிறது இட்ஸ் யூஸ்லெஸ். ஏன்னா அப்படி பார்த்தா நம்ம நடிக்கிறதே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம பண்ற கேரக்டர்ஸே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம பண்ற கேரக்டர் அவங்க ரசிக்கிறாங்கன்னா அப்போ பேர் அவங்க பண்ற கஷ்டத்தையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு அது பெருசா தெரியாதுன்னு அர்த்தம். சோ அதனால நம்ம அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. இப்படிதான் இருக்கும் ஆர்டிஸ்ட் லைஃப், இப்படிதான் இருக்கும். நம்ம இதுக்காக தான் வந்தோம், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக ஒரு ஹியூமன் டு ஆர்டிஸ்ட்ங்கிற அந்த டிஃபரன்ஸ் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நான் ஒரு மனுஷன், அப்புறமா தான் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் இல்லாம இருந்தா பட் மனுஷனா இல்லாம இருக்க முடியாது. சோ அதுதான் எப்போதுமே தேவைதான் யோசிக்கிறது. அதான் என்னோட பெர்செப்ஷன், அதுதான் எப்போதுமே. நீங்களும் ரொம்ப சின்ன சின்ன க்ரோத் ஆகிதான் இப்ப ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க வந்து போய்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஒரு ஜேர்னில வந்து டிப்ரெஷன் அப்படின்ற விஷயமே நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல? கண்டிப்பாங்க, நிறைய டிப்ரெஷன் நம்ம ஒரு நினைப்போம் அது நடக்காது, நம்ம வேற ஒரு நினைச்சிருப்போம் டோட்டலா, லைக் நம்ம வந்து நாளைக்கு காலையில விடிஞ்சா நம்ம வேற லெவல்ல இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா எதுவுமே மாறி இருக்காது. அப்போ ஒரு டிப்ரெஷன் இருக்கும், நிறைய தாட்ஸ் நிறைய மைண்ட்ல எல்லாருக்குமே வர சூசைடல் தாட்ஸ் வரும். இது எல்லாமே ஃபேஸ் பண்ணதுதான். ஆனா அப்பெல்லாம் ஐ திங்க் எனக்கு என்னோட சுத்தி சரௌண்டிங் லைக் பிளாக் ஷீப் டீம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பயங்கர சப்போர்ட்டிவ் நினைக்கிறேன். ஏன்னா லைக் அதான் அதுதான் மேபி எனக்கு இந்த டிப்ரெஷனுங்கிறது எனக்கு வந்துட்டு என்ன, நான் எல்லாருமே வீட்டுல இருக்கு, ஆஃபீஸ் வந்தா டிப்ரெஷன் ஆகி வெளில போவாங்க, பட் நான் வீட்டுல இருந்தா டிப்ரெஷன் வந்து ஆஃபீஸ் வந்துருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டிப்ரெஷனுக்கு என்ன பண்ணா நம்ம டிப்ரெஷன் போகுங்க நம்ம தான் யோசிச்சிருக்கேன். டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்றோங்கிறது தானே விஷயம். ஸோ அதுதான் நான் இப்போ ரீசெண்டா ஒரு 4 மந்த்ஸாவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ரெஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நானே இந்த இகோல நானே கால் பண்ணி என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா, இது பிரச்சனை ஒன்றும் இல்லை, இருந்தா பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இருந்தா நாங்க நான் இருக்கேன் எதுவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே சொல்ற விஷயமா இருக்கு. ஏன்னா சி அதுதானே நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம், அதுதானே சுத்தி இருக்கவங்க வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கை, சுத்தி இருக்கவங்க வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதுதான் எனக்கு கார் வச்சிருக்கிறது உங்களோட வெற்றினா அது உங்க சந்தோஷத்துக்கான அளவுகோல். எனக்கு பைக் வச்சிருக்கிறது என்னோட வெற்றினா என்னோட சந்தோஷத்துக்கான அளவுகோல். சோ என் சந்தோஷத்துக்கான அளவுகோல் என்னைக்குமே ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். எனக்கு இது இருந்தா நிம்மதி, எனக்கு வந்துட்டு 3 வேளை சாப்பாடு போட்டுக்க ட்ரெஸ் தூங்க ஒரு ரூஃப் இருந்தா போதும், இதுதான் என்னோட இதுதான் ஒரு பேசிக்கா என்னோட இது இதுதான். சோ இது போதும் நமக்கு, இதை தாண்டி பெருசா கிடைக்கணும் அது அடிஷனல், அது கடவுளா பார்த்து கொடுக்கறது நம்ம பண்ற ஒர்க்கு கிடைக்குது, பட் அதை தாண்டி பேசிக்கா இந்த விஷயம் இது நமக்கு எப்போதும் இது இருந்தா போதும் நமக்கு. சோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக வடிவேல் பாலாஜி அவர்களை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, இந்த ஒரு மன நிலைமையிலும் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தி இன்டர்வியூ.